குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். இந்த தீபாவளிக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற ஜிகர்தண்டா DoubleX படத்தோட அந்த ட்ரெய்லருக்கு எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஜிகர்தண்டா படம் மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அதனால இந்த ஜிகர்தண்டா DoubleX படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காகவே எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்களை காட்டுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த கதை எதை பற்றின கதை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ஈஸியாகவே ஒரு தெளிவை கொடுத்துட்றாங்க. ஜிகர்தண்டா பார்ட் 1ல ஒரு டைரக்டர் ஒரு கதை எடுக்க போறாரு. அந்த கதை ஒரு கேங்ஸ்டர் கதை. அதனால ஒரு கேங்ஸ்டரை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அந்த கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணி அவரை சுத்தி நடக்கிற விஷயங்களை சேகரிச்சு ஒரு படமா எடுக்க போய் கடைசியில் அந்த கேங்ஸ்டரை வச்சே படம் எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுருவார் இல்லையா. இப்போ அந்த கதையவே இந்த பார்ட்டுக்கு ஒரு பிளாட்டா வச்சிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் தன்னை வச்சு படம் எடுக்க ஒரு டைரக்டரை ஹயர் பண்றாரு. ஒரு டைரக்டரை கூப்பிடுறாரு, அவர் தான் எஸ் ஜே சூர்யா. அவர் சத்யஜித் ரே அப்படின்ற ஒரு லெஜெண்டரி டைரக்டர்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டு தன்னை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு பிளாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். இதுல அந்த படத்தை எடுக்க வர டைரக்டர் ரோல் எஸ் ஜே சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நடிப்பாருன்னு நான் சொல்லி தெரியவே தேவையில்லை. இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வந்திருக்கு. அவர் ஒரு டைலாக் வந்து சிங்கிள் ஷாட்ல டெலிவரி பண்ற மாதிரி, அது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் டைலாக். அந்த ஒரு டைலாக் டெலிவரியை வச்சே தெரிஞ்சிருச்சு இந்த படத்திலையும் வேற லெவல் நடிப்பை எஸ் ஜே சூர்யா அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. கேங்ஸ்டர் ரோலை ராகவா லாரன்ஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ராகவா லாரன்ஸ் பொதுவாகவே அந்த பாசிட்டிவான கேரக்டர்ஸாவே இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்தாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் நாயகன் அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை உடச்சு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இவர் வருவாரோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. படம் பார்த்தா தான் தெரியும் அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து இந்த ட்ரெய்லரில் எந்த ஒரு விஷயமே கிளியர் கட்டாக தெரிவிக்கப்படலை. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை சஸ்பென்ஸாகவே தான் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. மலையாளம் ஆக்டர்ஸ் நிமிஷா சஜயன், சைன் டாம் சாக்கோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. தென் தெலுங்கு ஆக்டர் நவீன் சந்திரா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட முடிவில் நவீன் சந்திரா அவர்கள் ஒரு டைலாக் சொல்றாரு. கையில் கன்னை வச்சுக்கிட்டு திஸ் இஸ் மை பெஸ்ட் ஷாட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு. நான் சுட்டதுலயே இதுதான் பெஸ்ட் ஷாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ண வராரு. இந்த டைலாக் அவர் சொல்லி முடிச்ச உடனே பழைய ஜிகர்தண்டா அந்த பிஜிஎம் அப்படியே ரைஸ் ஆகி ஜிகர்தண்டா DoubleX அப்படின்ற டைட்டில் கார்டு வருது. இது வந்து கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் நான் பண்ண படத்திலேயே இதுதான் என்னோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்றத இன்டைரக்டா இந்த டைலாக் மூலியமா சொல்லி முடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி கூட நமக்கு தெரிய வருது. இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்துட்டீங்களா? இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான்.